ஹலோ பீபாஸ், மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பானது நம்ம கிட்ட இருக்குங்க. அதுவும் இந்த வாரம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா 2023 முதல் வாரமாக அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஜனவரி 3 இருந்து வரப்போகின்ற ஜனவரி 9 வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களானது மகர ராசி நேயர்களுக்கு எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த வாரமாவது மகர ராசி நேயர்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில முன்னேற்றமானது ஏற்படுமா, குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குமா, குடும்பத்தில் சுபிட்சமானது உண்டாகுமா, நிதி ரீதியாக சென்ற வாரத்தை போலவே இந்த வாரமும் முன்னேற்றமானது ஏற்படுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தின்படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தே அமைகிறது. அந்த வகையில் தான் வரப்போகின்ற இந்த 7 நாட்களானது கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் இதெல்லாம் நடந்தே தீரும் மகர ராசிக்கு அப்படின்னு ஜோதிடத்தில் கணிச்சிருக்காங்க. 2023 ஜனவரி மாதத்துடைய முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது மேஷ ராசியில் ராகுவும், ரிஷப ராசியில் செவ்வாயும், துலாம் ராசியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் புதனும், மகரத்தில் சுக்கிரன் மற்றும் சனி என 2 கிரகங்களும், மீனத்தில் குரு என கிரகங்களானது சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் இந்த வாரம் மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்ய இருப்பதால் சிம்மம், கன்னி, துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமானது வரவுள்ளது. எனவே இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வரப்போகின்ற இந்த 7 நாட்களானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சனியை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இன்னும் 10 நாட்கள் தான் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியானது நடக்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜென்ம சனியானது விலகி 7.5 சனியுடைய இறுதிக்கட்டமான பாத சனியானது மகர ராசி நேயர்களுக்கு ஆரம்பமாக உள்ளதுங்க. ஸோ இந்த இறுதிக்கட்ட ஜென்ம சனியுடைய நாட்களில் இந்த 7 நாட்கள் வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு 12 இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ எடுத்த காரியங்களை எந்தவித சிரமமும் இல்லாமல் ஒவ்வொன்றாக பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனி வருகின்ற நாட்களில் உங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை நீங்கள் காணலாங்க. அந்த முன்னேற்றங்கள் பார்க்க வேண்டும் என்றால் சில முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். அதே போல சின்ன சின்ன மாற்றங்களை தொழில் ரீதியாக கொண்டு வரலாங்க. அப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே எந்தவித சிரமமும் இல்லாமல் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இந்த 7 நாட்களானது அமைஞ்சிருக்கு. வெளி வட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்களால் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை பாராட்டுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையில் நீங்கள் இருப்பீர்கள். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியால் புதிய முதலீடுகள் நீங்கள் செய்வீர்கள். அந்த ஒரு புதிய முதலீடுகளானது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமையலாங்க. அதுவும் கூட்டு தொழிலானது சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிதளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா கூட சின்ன முறையில் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நிச்சயமாக உங்களுக்கு லாபமானது இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடுங்க. செவ்வாய் 5 இடத்துல இருக்காரு. ஸோ கமிஷன் வியாபாரம் சிக்கலான நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது தொடர்பான வியாபாரம் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது சிறப்பான நேர காலமாகவே அமையப் போகிறது. அதே போல் ஐடி ஊழியர்களாக இருந்தால் நீங்கள் அபரிவிதமான லாபத்தை பெற்றுக்கொள்ளலாங்க. இந்த நேர காலத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருந்த ப்ரமோஷனானது கிடைக்கக்கூடுங்க. சிலருக்கு விரும்பிய இடத்துல இடமாற்றமானது கிடைக்கலாம். சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற சில நல்ல விஷயங்களானது இந்த வருடத்துடைய தொடக்கத்தில் உங்களுக்கு நடந்து உங்களுக்கு சுபமான பலன்களை கொடுக்கக்கூடுங்க.
போட்டி பந்தயங்கள் திருப்திகரமாக உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க. ஸோ இந்த நேர காலத்தில் யார்கிட்ட நீங்கள் போட்டி பந்தயங்கள் போட்டாலுமே அதில் உங்களுக்கு சாதகமான பலனானது கிடைக்கக்கூடும். புதன் 12 இடத்துல இருக்காரு. தொழில்துறையில் மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். இத்தனை நாட்களாக நீங்கள் செய்து கொண்டு இருந்த தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்களை பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஆரம்பித்த உடனேயே நீங்கள் செய்துட்டு வருவீர்கள். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் பார்த்தீங்கன்னா சில புதிய முயற்சிகளை ஈடுபடுத்தி புதுசாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சாதகமான பலனையே கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் இந்த வருடமானது உங்களுக்கு அமையப்போகிறது. மேலும் தொழில்துறையில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு ஏற்றாற்போல தொழிலாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைத்து அதற்கு தகுந்தாற்போல நடந்து கொள்வார்கள். இது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. அரசாங்க ஊழியர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போது நல்ல பெயர் எடுக்கலாம். அது உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லைனா வெளி வட்டாரமாக இருந்தாலும் சரிங்க, இந்த நேர காலத்தில் நீங்கள் நிச்சயமாக ஒரு 4 பேராவது உங்களை பாராட்டுவார்கள். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து 3 வீட்டில் இருக்காரு. ஸோ உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டம் போடுவார்கள். ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற வேண்டிய காலகட்டமாகவே அமைந்து உள்ளதுங்க. நிச்சயமாக உங்களுடைய முயற்சிக்கேற்ப வெற்றியானது கிடைக்கும் என்று சொன்னாலுமே உங்களுக்கு எதிராக சில விஷயங்களானது உங்களுக்கு எதிராக இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா செய்வார்கள். ஸோ அது தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க. மேலும் சுக்கிரன் ராசியில் இருக்கார் இல்லையா, சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியானது பொங்க ஆரம்பிக்குங்க. அது தொடர்பான சில சாதகமான நல்ல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நடக்கக்கூடும். ரொம்ப நாட்களாகவே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித சுப நிகழ்ச்சிகளும் இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இருந்தது இல்லையா, அது கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்கும். இதன் மூலமாக வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளானது கைகூடி வரக்கூடுங்க. சகோதரருக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள். அது தொடர்பான சில நல்ல சாதகமான விஷயங்களும் நடக்கலாங்க. சகோதரர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். இல்லற வாழ்க்கையில புதிய உற்சாகத்தை நீங்க பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித பெரிய சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் சுமூகமாக இருக்க கொடுங்க. சனி உங்களுக்கு ராசியிலேயே அமர்ந்து இருக்காரு. சோர் வெளியூர் பயணங்களின் மூலமாக பணத்தை பத்திரமாக வைத்து இருங்கள். இல்லை என்றால் தேவையில்லாத பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது வரலாங்க. இந்த நேர காலத்தில் யாரையும் நம்பி பணத்தை ஒப்படைக்காதீங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். அதே போல் யாரையும் நம்பி முன்ஜாமீன் கையெழுத்து போடுவது இது போன்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். பண விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருந்துட்டு வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க. அதே போல் வெளி இடங்களில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வருவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடுங்க. ஏனென்றால் அசிடிட்டி அதே போல் பார்த்தீங்கன்னா அல்சர் போன்ற பிரச்சனைகளானது ஏற்படலாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெளி இடங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துப்பதை அவாய்ட் பண்ணிப்பது ரொம்பவே நல்லதாக இருக்கக்கூடும். ஒரு நாள் தானே அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பொருட்களை சாப்பிடாதீங்க. அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா தீங்கை கொடுக்கக்கூடிய வகையில் அமையலாம். ஸோ அது தொடர்பான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு எதிரிகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதிங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதிங்க. அதே போல் பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருங்க. அதே போல் அதிகமான பணத்தை பார்த்தீங்கன்னா கையில் வைத்து கொண்டு அசால்ட்டாக இருக்காதிங்க. பேங்க்கில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே போல் கொஞ்சம் பண விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருங்க. யாரையும் முழுசாக நம்பி பணத்தை ஒப்படைக்காதீங்க. இது தொடர்பான பிரச்சனைகளானது ஏற்படலாம். மற்றபடிக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது உங்களுக்கு நடக்கப் போவது கிடையாது. அதே போல் இந்த வருடம் ஆரம்பித்த உடனேயே சில மாற்றங்களானது தொழில் ரீதியாக பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பவங்களுக்கு இப்போது நேரக்காலம் சூப்பராக இருக்குது. நீங்கள் நிச்சயமாக சின்ன சின்ன மாற்றத்தை கொண்டுட்டு வாங்க. ரொம்ப நாட்களாகவே முடக்க நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்ற உங்களுடைய
தொழிலானது ஓரளவுக்கு சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்க கொடுங்க. ஸோ நிச்சயமாக முன்னேற்றம், அதாவது மாற்றத்தை கொண்டு வாங்க, அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றமானது கிடைக்கக்கூடும். அதே போல் பெரிய அளவில் இந்த நேர காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னா கூட சின்ன சின்ன விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. மேலும் மகர ராசி நேயர்கள், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பலன்கள் எந்த அளவுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.